நல்லா என்ன சூப்பர் தலை. படம் எப்படி இருக்குன்னு கேக்குறீங்க, வேற லெவல் படம், பயங்கரமான படம், பயங்கரம் தலை. எல்லாமே ஒர்த்தான சீன், ஒன்றுமே வேஸ்டான சீன் கிடையாது. திருப்பா 3 வருஷம் கழிச்சதுக்கு அப்புறம் ரொம்ப ஒரு கம்பேக்காக இருக்குது. நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு, ஹாலிவுட் தரத்தில் இருக்கு படம். சண்டை காட்சிகள் அட்டகாசமாக இருக்கு, படம் நல்லா தான் இருக்கு. ஆனால் அடுத்து அப்பா அம்மாட்ட வண்டி கேட்டுருந்தேன் வீட்டில், ஆனால் வாங்கி தர மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆ, நல்லா இருக்கு படம், கொஞ்சம் டியூரேஷன் மட்டும் ஜாஸ்தின்னு நினைக்கிறேன். தலை ஃபேன்ஸ்க்கு ரொம்ப நாள் கழிச்சு தலையை பார்க்க சான்ஸ்னு சொல்கிறேன். எல்லாரும் வரவங்களாம் ரொம்ப அப்செட்டாக வந்தாங்களோ ஐயோ ஐயோ அப்படின்னு நினச்சேன். நான் வரும்போது தான் தெரியுது எமோஷனலாக முடிச்சிருக்காங்க, அதனால் என்ஜாய் பண்ணிட்டு வர முடியல. ரொம்பவே நல்லா இருந்துச்சு படம், ரொம்ப பெரிய 3 மணி நேரம் படம், ஆனால் அப்படிலாம் தெரில, நல்லா இருந்துச்சு. இல்லை எது எங்கேயுமே பொருட்டு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. பொறுத்து தான் பொறுத்து தான் எனக்கு ரொம்ப பிடிச்சி. இல்லை அது ஒரு சிலருக்கு பிடிக்காம இருக்கலாம், பட் நல்லா தான் இருந்துச்சு. நல்லா இருக்கு படம், சூப்பர். தலை எப்பவுமே பியூட்டி தானே, நல்லா பண்ணிக்காது தலை எப்பவுமே. ஸ்டண்ட் எல்லாம் வேற லெவலில், தயவு செய்து ஸ்டண்ட் பார்க்கலாம். இங்கே வந்து வேற ஸ்க்ரீன்லேயே பாருங்க, சூப்பராக இருக்கு ஸ்டண்ட் எல்லாமே. இந்த வாட்டி ஸ்டண்ட்டுக்கே வேண்டாம் வாட்டி போய் பார்க்கலாம் தலையை. படம் நல்லா இருந்துச்சு. ஸோ அதான் 2 இயர்ஸ் அஜித் சாருக்காக வெயிட் பண்ண மூவி வந்து டெஃபினெட்லி இட்ஸ் அ குட் மூவி. Everybody should watch it. It's not only youngsters that park on a light. Everybody can watch, even family members. And abroad, stunts ellame romba nalla irundhuchu. Those bike race, definitely. First half la eppadi pochine therilla. It was really fast. Nalla irukku. Ellame padathula kora solra madri la edhuvume illa. It's definitely a good movie. Everybody can watch it. End half mattu konjam it was bit slow start pannumbodhu. Start pannumbodhu mattum. After that it was good. Even Vivegam was a very good padam. Adhu yen avlo odla enakku therilla. It's not about Ajith fans indradhukaga solala, but Vivegam was a very good movie. Maybe people did not understand it right. Padam super ah irundhuchu. Ajith sir oda innoru crime thriller pakka bayangaram ah irundhuchu. Action comedy edhum illa, songs nalla pannirukanga, background voice super ah pannirukanga, background music adhum especially amma sentiment pakka va touch pannirukkaru. Thala nalla pannirukkaru bro, samaya irundhuchu bro padam. Thalaikku yetha maari irundhuchu, samma advice kuduthirukkaru vera level la. ஃபேமிலியோடு வந்து பாருங்கள், ஃப்ரெண்ட்ஸோடு பாருங்கள், அல்டிமேட்டாக இருக்குது படம். ஒரு குறை சொல்ல முடியாது, எடிட்டிங்லாம் வேறு லெவலு, சூப்பராக இருந்துச்சு. தலைக்கு ஏற்ற மாதிரியான படம், வேறு யார் இருந்தாலும் இப்படி பண்ணுவாங்களான்னு தெரில, ஆனால் தலைக்கு அல்டிமேட் தலை. லவ் யூ ரேஸ். அவரை பற்றி வண்டி ஓட்டுறது சொல்லவே வேணாம், அவர் அப்படி ஓட்டுறாரு ஐயோ நாங்களாம் மிரண்டுட்டோம். ஆனால் நாங்களாம் அந்த மாதிரி ஓட்ட மாட்டோம் சொல்கிறேன். அதாவது ஓட்டணும் அந்த மாதிரினா ரேஸ் ட்ராக்கில் போய் ஓட்டுங்க, ரோட்டில் யாரும் ஓட்டாதீங்க. தெரியல செகண்ட் ஹாஃப் ஸ்பீடாக திருப்பி இருக்கலாம், மற்றபடி நல்லா சூப்பர். ஸ்டண்ட்டு ரேஸு அவருக்கு ஏற்ற மாதிரி பக்காவாக பண்ணியிருக்காரு. பைக்குனா தலை தான், தலைனா பைக்கு தான், பக்காவாக பண்ணியிருக்காரு. சூப்பராக இருக்குது, செம்மையாக போட்டிருக்காரு யுவன் சங்கர் சார், செம்ம. ரெண்டு ஹாஃபுமே பக்கா, ஃபர்ஸ்ட் ஹாஃபும் சூப்பர், செகண்ட் ஹாஃப் அதை விட தூள். எங்கேயுமே போர் அடிக்கல, எங்கேயும் லேக்கும் ஆகலை ஃபிலிம், செம்மையாக இருக்குது. ஃபேமிலியோடு போய் தேட்டரில் பாருங்கள், அதான் சூப்பராக இருக்கும். படம் நல்லா இருக்குது, வேறு லெவலில் இருக்குது, கொஞ்சம் வித்தியாசமாக பார்க்கலாம். ஃபஸ்ட் ஹாஃப் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சென்டிமெண்ட்டாக கொண்டு போயிருக்காங்க. இல்லை தம்பியுடைய சென்டிமெண்ட், அம்மாவுடைய சென்டிமெண்ட்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இல்லை கொஞ்சம் செகண்ட் ஃபஸ்ட் ஹாஃப் நல்லா சுறுசுறுப்பாக போகுது, செகண்ட் ஹாஃப் லோவாகிட்டு லாஸ்ட்டில் நல்லாயிருக்கு. நல்லா இருந்துச்சு ப்ரோ, நல்லா சூப்பராக பண்ணியிருக்காரு, பெஸ்ட்டாக அவருக்கு பைக் ரேசிங் தான் அவர் வெட்டி எல்லாமே ரசித்து பார்க்குறாங்க. சூப்பர் ப்ரோ, எங்கேயும் போர் அடிக்கல ப்ரோ, நான் ஒவ்வொரு சீனும் ஆர்வமாக பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு. எல்லாம் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ, ஒவ்வொரு பசங்களும் பார்க்கலாம். பைக் ரேஸ் அட்டகாசம், நீங்கள் ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக அதுதான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா. பைக் ரேஸ் தலை நல்ல, அது கேட்க வேணாம்ல, ரொம்ப நல்லா வச்சிருக்காரு. பைக் ரேஸ் சூப்பர், பைக் ரேஸஸ் அந்த டர்ட்டி ரேஸ் இருக்கு இல்லையா, அந்த பறந்து பறந்து போறாங்கல்ல, அது அட்டகாசமா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பெஸ்ட்டுங்க, செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு, பட் ஓகே ஃபைன். பட் ஒரு நல்ல மெசேஜ், யாரும் வந்து இன்னும் ட்ரக்ஸ் அதுக்கெல்லாம் எதுவும் இது பண்ணக்கூடாது, நல்ல மெசேஜ் கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குங்க, குவாலிட்டியா இருக்கு, பட் ஸ்டன்ஸ் எல்லாம் ரியாலிட்டியா இருக்கு, அது பெஸ்ட். படம் செம்மையா இருக்குல்ல, செம்ம ஸ்டன்ட், செம்ம ஃபைட் சீன்ஸ், ஆக்ஷன் செம்மையா இருக்கு. டைலாக்ஸ் வந்து தலையோட சில பஞ்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா எப்பயுமே தலை சொல்கிற மாதிரி பஞ்செலாம் வேறு லெவல். அதே மாதிரி சென்டிமெண்ட் சீன்ஸ், எமோஷன் சீன்ஸ் நல்லா இருக்குது. அம்மாக்கும் இல்லை சன்னுக்குள்ள ரிலேஷன்ஷிப் நல்லா காமிச்சிருக்கேன். படம் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ, தலை வேறு லெவல், பைக் சீன்ஸ்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. செம்ம ப்ரோ, செம்ம நல்லா இருந்துச்சு ப்ரோ. வெயிட்டிங் ஃபார் 61 நல்லா இருக்குது, தலை சீன் தான் ரொம்ப நல்லா இருக்குது. சூப்பராக ப்ரோ, ஸ்டண்ட்லாம் வேறு லெவலில் இருக்குது, ஸ்டண்ட் எக்ஸ்ட்ராடனரி அந்த பொறுத்து. ஃபர்ஸ்ட் ஆஃப் ரொம்ப சூப்பராக இருந்தது, மியூசிக் சாங்ஸோட பிஜிஎம் நல்லா இருக்கு, நெகட்டிவ்னு எதுவும் இல்லைங்க படத்தில், நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. சேம் தாங்க, லைக் சி ரைட் நவ் எவ்ரிபடி இஸ் லைக் யூசிங் ட்ரக்ஸ், ஜாயின்ட், சிகரெட்ஸ்.
ஸோ தட் இஸ் அஃபெக்டிங் மெனி ஃபேமிலிஸ். ஸோ அது வந்து எவ்வளோ கண்ட்ரோல் பண்ண முடியுமோ. சி அஸ் அஜித் ஃபேன், இப்போ நான் பார்த்தேனாலோ இல்லை வேற யாராவது அந்த மாதிரி இருந்தாங்கன்னா தே வில் ட்ரை டு கம் பேக் ஃப்ரம் தட். ஸோ அது ஒரு தட்ஸ்